அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க நாங்க யூஸ் பண்ண எல்லாமே ஒரிஜினல் வெப்பன்ஸ். சரி பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொன்ன உடனே நான் மைண்ட்ல எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டஃப் உங்களுக்கு காஷ்மீர்ல வந்து இப்ப இருக்கிற த்ரெட் அது இதுன்னு வரும்போது பிராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம் அதை அங்க ஷூட் பண்றது. கதை சொன்ன போது சிங்க் பண்ண பிரதர் அங்க ஒரு ஊர் இருக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க நாங்க யூஸ் பண்ண எல்லாமே ஒரிஜினல் வெப்பன்ஸ். ஓகே அவங்க ஒரிஜினல் வெப்பன்ஸே கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல கூட ஷூட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு அவங்க பெர்மிஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த படத்துக்கு என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணணும்னு அந்த முடிவு எப்படி எப்போ எடுப்பீங்க இல்லை என்ன மாதிரியான முடிவு இருக்கும்? இந்த டிஜிட்டல் எவல்யூஷனில் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேமரா ஸ்பெசிஃபிக் வந்து ரொம்ப உங்களோட நீடு தான். ஓகேங்களா, அந்த கேமரா யூஸாக வேணுமா, ஸ்மாலாக வேணுமா, காம்பாக்டாக வேணுமா, கதையில் ரொம்ப ஆக்ஷன் நிறையா இருக்கா, அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேமராவை செலக்ட் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ன்றது ஃபஸ்ட்லேயே நமக்கு தெரியுன்றதுனால ஐ வாண்ட் டு கீப் கேமராஸ் வெரி ஸ்மாலர் ஃபார்ம் ஃபேக்டர். எவ்வளோ காம்பாக்டாக இருக்கோ நம்ம அதை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கோ அது அது வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப அது வந்து நம்மளை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த கேமராவோட ஹெவினஸ் வந்து நம்ம எங்கேயுமே நம்மளை அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி சூஸ் ரெட் கேமராஸ். ரெட் கேமராஸ் வந்து எல்லாமே காம்பாக்ட் கேமராஸ், ஹை ரெசல்யூஷன் கேமராஸ். அதுலேயுமே இந்த லார்ஜ் ஃபார்மேட் பண்ணணுன்றது பர்சன்ட் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். இந்த ஃபார்மேட்ல பேல ஃபார்மேட் பண்ணணுன்றது தான் எனக்கு சன் டிவிலேருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னாங்க. முன்னாடிலேருந்து இந்த ஃபார்மேட்ல பண்ணலாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாமா? இப்போ நார்மலாக இது பேசிக்காக நம்ம என்னன்னா எப்பயுமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஷூட் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு அதை க்ராப் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே, இதில் வந்து இப்போ நிறைய ஸ்க்ரீன்ஸுமே, ரெண்டாவது இந்த நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போக போகுது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகும்போது அந்த 1:5 ரேஷியோ தான் இன்றைக்கி. இப்போ டிவியில் வந்து அவ்வளோ நல்ல டிவியில் நீங்கள் எதுக்கு அவ்வளோ பிளாங்காக பார்க்கணும்? ஃபுல்லாக பார்க்கலாமே, ஃபுல்லாக போய் பார்க்கலாமே, அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்றும் கொடுக்கலாமே அப்படின்றது தான் அதோட ஐடியா. இது இன்றைக்கி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அந்த டிவி மீடியாவும் ஸ்க்ரீன் மீடியாவும் ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரே கம்போஷனில் வந்துடும் சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க டுவர்ட்ஸ் அந்த ஒரு 1:9 அந்த 1:16:9 ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இந்த இவங்க அவங்க சேனல்லையும் இருக்கிறதுனால தே நோ த வேல்யூ ஆஃப் தட் ஃபார்மேட். வேற ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்குனா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தே நோ தட் இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது கூட அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது பெருசாக அந்த கிராண்டியர் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய. சார் இப்போ உங்களுக்கும் விஜய் சார்க்கும் உங்களுக்கு அசோசியேஷன் லைக் கரெக்டாக எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸ் நண்பன் 2012-2022. அதுக்கு முன்னாடி நீங்கள் அஸ்டன் சினிமோட்ராஃபராக இருக்கும்போது திருப்பாச்சி மதுரை போன்ற படங்களையும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப். ஸோ இதில் அவர் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி அவரோட ஆக்டிங்கும் சரி பயங்கரமாக க்ரோ ஆகிருக்காரு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல் ஒரு மதுரை அப்போ பார்த்த மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் நண்பன் விஜய் அவர்களுக்கும் பீஸ்ட் விஜய்க்கும் என்ன பர்சனலாக ஒரு மாற்றம் தெரியுது? பர்சனலாக பயங்கரமாக க்ளோ ஆன ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது லைக் ஏஜிங் லைக் அது ரிவர்ஸ் ஏஜிங்கிறது உண்மை. அவர் அதுதான் அந்த மேஜிக் அவர் இப்போ வெளியே சொல்லவே மாட்டேன்றாரு என்ன தான் அந்த ரிவர்ஸ் ஏஜிங்கான காரணம்ன்றது. பட் ஓகே, அந்த ஃபிட்னஸ் அதுக்கு மீறி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவர் அப்படியே தாங்க இருக்கார். அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அந்த ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற விஷயங்களும் எதுவுமே மாறல. அதே டிரைவர், அதே டிரைவர் அண்ணா, அதே காஸ்ட்யூம் அந்த ரவி, அவங்க கமல், அந்த எல்லாருமே அவங்க கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நான் அப்போ யாரை பார்த்தேன்னா இப்பயே தான் இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஏன்னா படத்துக்கு யாரையோ கூட்டு வந்துருவாங்க பாலிவுட்டில் தங்க வாங்க இவங்கன்னு ஒரு அந்த மாறுற டைம். அது இவர் மட்டுமே ரொம்ப அந்த கிரவுண்டடாக அந்த அவருக்கு அந்த நேச்சர் வந்து என்றைக்குமே அது மாறல. ஸோ அதுதான் வந்து க்ரோத். உங்களால் ஒரு 4 hours யாராவது ஃபோன் யூஸ் பண்ணாமல் யாராவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரீசெண்ட் டைம்? அப்படி ஒரு விஷயமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கையில் ஃபோன் இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது புதுசாக இருக்காருன்னு பார்த்தா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா பார்த்தா அன்றைக்கி வந்து தோனி வந்திருந்தார் எங்களோட பக்கத்து ஃப்ளோரில். அப்போ அவர் ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்து அதை ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது இவர்கிட்ட தெரியும் நம்ம ஃபோனே பார்த்ததே இல்லையேன்னு. ஸோ அதுவே வந்து ஒரு ரிவர்ஸ் ஏஜிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல.